மாஸ்டர் மைண்ட் நான் தான் உங்களுக்கு எடுத்துரு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிளாக் ஹோல்னா என்னங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மறக்காம மாஸ்டர் மைண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பா. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பிளாக் ஹோல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கிராவிடேஷனல் ஃபீல்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். கிராவிடேஷனல் ஃபீல்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ பூமியில் உட்காந்துருக்கோம், நம்ம சுற்றி உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் செல்ஃபோன் சேர் எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சபடி இருக்குன்னா அதுக்கு கிராவிடேஷனல் ஃபீல் தான் காரணம். ஓகேவா, இப்போ நீங்கள் ஸ்பேஸ்க்கு போனீங்கன்னா இந்த பொருள்லாம் அப்படி இருக்காது, மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கையில் ஒரு பால் ஆர் எனி திங் எனி ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து நீங்கள் வானத்தை நோக்கி எரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி உங்கள் கைக்கு வருது. இதுதான் கிராவிடேஷன் ஃபீல். நம்ம எடுத்தோட கிராவிடேஷன் ஃபீல்னால தான் நம்ம எரிஞ்ச ஆப்ஜெக்ட் திரும்பி நம்ம கைக்கே வருது. ஓகேவா, அதே மாதிரி நம்ம இப்போ அதே பால் ஆர் ஆப்ஜெக்டை நம்ம 11.19 கிலோமீட்டர் பெர் செகண்டில் நம்ம வானத்தை நோக்கி எரிஞ்சோம்னா அது என்ன ஆகுமா, நம்ம எர்த்தை விட்டு வெளியே போயிருமா. ஓகேவா, வெளியே போய் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் எதுக்காண்டி அப்படி ட்ராவல் ஆகுதுன்னா நம்மளுக்கு நியூட்டன்ஸோட ஃபஸ்ட்லாம் தெரியும். நம்ம ஏதாட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன்ஸ் இருக்கிறத நம்ம டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் யூனிஃபார்ம் மோஷனில் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்கிறத நம்ம நியூட்டன்ஸ் ஃபஸ்ட்லாம் மூலமாக நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை எரிஞ்சிட்டோம், எரிஞ்சு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, ராக்கெட்ஸ் அப்படி இல்லை, ராக்கெட்ஸ் வந்து நம்ம த்ரஸ்டர்ஸ் மூலமாக நம்ம அந்த டைரக்ஷன்ஸை ஸ்டேன் பண்ணி நம்ம அந்த டைரக்ஷனுக்கு போகிறதுக்கு நம்ம கமெண்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் அப்படி இல்லை, நம்ம எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பக்கம் ஒரு ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். இது ஒரு கிராவிடேஷனல் ஃபீல்ட் பற்றி ஒரு அவுட்லைன். நம்ம இப்போ 11.19 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ சொன்னோம். இந்த வேல்யூ தான் என்னென்னா எஸ்கேப் வெலாசிட்டி. நீங்கள் பூமியை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னா நீங்கள் 11.19 கிலோமீட்டர் பெர் செகண்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பூமியை விட்டு வெளியே போக முடியும், கிராவிடேஷன் ஃபீல்டை ஓவர் கம் பண்ணி போக முடியும். நீங்கள் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபீல்ட் இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஸ் அந்த சைசஸ் பொறுத்து இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ பிளானட்ஸ் ஆர் ஸ்டார்ஸ் எவ்வளோ பெருசு இருக்கோ அதை பொறுத்து அதோட கிராவிடேஷனல் ஃபீல்டும் பெருசாக இருக்கும். ஓகேவா, இப்போ அந்த கிராவிடேஷன் ஃபீல்டு பெருசாக இருக்கிறதுனால அதோட எஸ்கேப் வெலாசிட்டியும் பெருசாக இருக்கும். நீங்கள் அந்த பிளானட் ஆர் ஸ்டாரை விட்டு ஓவர் கம் பண்ணி இல்லைனா கடந்து வரணும்னா நீங்கள் நிறைய அளவு எஸ்கேப் வெலாசிட்டி ஆர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியாகணும். இப்போ நீங்கள் இதே ரிலேஷனை நீங்கள் பிளாக் ஹோலுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். பிளாக் ஹோல்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கிற ஒரு சர்ஃபேஸ் பேர் தான் பிளாக். பிளாக் ஹோல் வந்து எதிலிருந்து வருதுன்னா ஸ்டார்ஸோட லாஸ்ட் லைஃப் சைக்கிளில் தான் பிளாக் ஹோல் உருவாகும். ஒன்று ஸ்டார் வந்து நியூட்ரான் ஸ்டார் இல்லைனா பிளாக் ஹோலாக ஆகும். ஓகேவா, இப்போ பிளாக் ஹோலில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்குன்னு பார்த்துட்டோம். நம்ம இப்போ லைட் அது வந்து விசிபிளாக இன்விசிபிளான்னு ஒரு டாபிக் இருக்குது, அப்படி தானே? பிளாக் ஹோலால் பிளாக் ஹோலை நம்ம பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்னென்னா பிளாக் ஹோல்லேருந்து லைட்டால் கூட எஸ்கேப் ஆக முடியாது. நான் இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியிறேன்னா உங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் ஒரு லைட் இருக்குது, ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, அது உங்கள் ரெட்டினாவில் படுது, ரெட்டினாவில் பட்டு உங்களுக்கு பிரெயினில் ப்ராசஸ் ஆகி அந்த இமேஜ் தெரியுது. ஒரு லைட்டு ஒரு பொருள் மேலே பட்டு உங்கள் கண்ணுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸையே பார்க்க முடியுது. ஆனால் பிளாக் ஹோலில் எப்படின்னா லைட்டால் கூட நம்ம பிளாக் ஹோல்லேருந்து தப்பிக்க முடியாது. லைட்டோட ஸ்பீடு என்னென்னு நம்மளுக்கு தெரியும், 3×10⁸ மீட்டர் பெர் செகண்ட். இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிற லைட்டாலேயே நம்ம பிளாக் ஹோல்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர முடியாது. நீங்கள் ஒருவேளை பிளாக் ஹோல்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா லைட்டோட நீங்கள் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணி ஆகணும், அப்படின்னா தான் நீங்கள் பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகி வர முடியும். எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப அதிகம், அதனால் நம்ம இது பண்ண முடியாது. நீங்கள் இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு எப்படி இந்த அளவுக்கு எனார்மஸ் கிராவிட்டி எப்படி கிடச்சிதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் ஃபிசிக்ஸில் உள்ள டேமான ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ங்கிற ஒரு டேமை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபேப்ரிக்னா என்னென்னு தெரியும், துணி. ஒரு துணியை எடுத்துகிட்டு ஒரு வட்ட கம்பியில் நீங்கள் இறுக்கி கட்டி வச்சுட்டு ஒரு மெட்டல் பாலை அந்த துணிக்கு நடுவில் போட்டிங்கன்னா அந்த பாலோட வெயிட் அளவுக்கு அந்த துணி வந்து கீழே இறங்கும். அப்படி அதே மாதிரி நம்ம ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கை ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு பிளானட் அண்ட் ஸ்டார்ஸோட மாஸ் அண்ட் எனர்ஜியை பொறுத்து அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் ஒரு ஹாலோ கேவ் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஹாலோ கேவுக்கும் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கான். அந்த ஹாலோ கேவ் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இருக்கோ அதை பொறுத்து
அந்த கிராவிடேஷனல் அந்த பிளானட் ஆர் ஸ்டாரோட கிராவிடேஷனல் ஃபீல்டும் பெருசாக இருக்குமா. இப்போ இதே இதை நம்ம பிளாக் ஹோலில் பார்த்தோம்னா எப்படி இருக்குமா, பிளாக் ஹோலில் வந்து அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே கிழிஞ்சி ஒரு டனல் மாதிரி ஆயிருமா. அந்த அப்போ ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே கிழியணும்னா அந்த இடத்துல மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டில் நிறைய இருந்தாலும் ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கே கிழிக்கும். இப்போ நான் ஏற்கனவே ஸ்டார்ஸை பற்றி சொல்லியிருக்கேன், ஸ்டார்ஸ் ஏற்கனவே மாஸ் அதிகமாக உள்ளது, அந்த மாஸ் ஃபுல்லாக ஒரு குறிப்பிட்ட சின்ன பாயிண்ட்டில் அக்ரிகேட் ஆக ஆரம்பிக்குமா, அந்த ஸ்டாரோட லாஸ்ட் லைஃப் சைக்கிளில் அக்ரிகேட் ஆக ஆரம்பிக்கிறதுனால அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்கில் ஒரு கிழிவு ஏற்பட்டு ஒரு டனல் மாதிரி ஆகி ஒரு லார்ஜ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து பிளாக் ஹோலுக்கு கிடைக்குது. இந்த பிளாக் ஹோலோட கிராவிடேஷனல் ஃபீல்டிலேருந்து லைட்டெல்லாம் கூட எஸ்கேப் பார்க்க முடியாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம எர்த்தை கூட பிளாக் ஹோலை மாற்ற முடியுமா? நம்ம எர்த்தை ஒரு சின்ன பட்டாணி சைஸுக்கு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எர்த்தை கூட பிளாக் ஹோலாக மாற்ற முடியுமா? அதே மாதிரி நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஃபோன் இது எல்லாமே ஒரு அந்த பொருளை விட ஒரு குறிப்பிட்ட மடங்கு நீங்கள் சின்னதாக நீங்கள் அதை சுருக்குனீங்கன்னா அதை பிளாக் ஹோலாக மாற்ற முடியும்னு ஹைப்போதட்டிக்கல் தியரிஸ் சொல்லுது. நம்ம இப்போ இந்த பிளாக் ஹோல்ஸ்லாம் மோஸ்ட்லி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பிளாக் ஹோல்ஸ்லாம் மோஸ்ட்லி எங்கே இருக்குமான்னா, கேலக்சிஸோட சென்டரில் தான் மோஸ்ட்லி பிளாக் ஹோல் ப்ரெசென்ட்டாக இருக்குமா. ஒரு லார்ஜ் பிளாக் இந்த பிளாக் ஹோல்ஸ் தான் சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் சாலோ பண்ணி பண்ணி இருக்கிறதுலே பெரிய இதாக பிளாக் ஹோலாக மாறிக்கிட்டே இருக்குமா. ஓகேவா, இப்போ எல்லா கேலக்சிஸ்க்கும் சென்டரில் பிளாக் ஹோல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசன்ட் ஸ்டடீஸில். நம்ம மில்கி வே கேலக்சிலையும் நடுவில் ஒரு பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோல் பேர் என்னென்னா சகிட்டேரியஸ் ஏ ஸ்டார் அப்படிங்கிறது தான் அந்த மில்கி வே கேலக்சியில் சென்டரில் உள்ள பிளாக் ஹோலோட பேர். ஓகேவா நண்பா, நம்ம இன்றைக்கி பிளாக் ஹோலோட ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு லைஃப் சைக்கிள்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் பற்றி உங்களுக்கு இன்னொரு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ணுறேன் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ப்ளஸ் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மாஸ்டர் மைண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக ஆளுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பா. ஓகேவா, பாய்.